ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் ஜனவரி 2022 பலன்கள், ஒவ்வொரு பிறந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். அனைத்திற்கும் மேலாக எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2022 உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொண்டு வரட்டும் அப்படின்னு வாழ்த்தி தூங்குகிறேன். வழக்கமாகவே நம்ம வந்து பிறந்த தேதியின் அடிப்படையில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியின் அடிப்படையிலையுமே இந்த பலன்கள் கொடுக்கப்பட போகுது. கவனமாக கேட்டுக்கோங்க. அதில் நான் சொல்லியிருக்கிற அதிர்ஷ்ட தினங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய காரியங்களை நீங்கள் நிகழ்த்தும் பொழுது நிச்சயம் சக்ஸஸுங்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். மேற்கொண்டு உங்கள் அனைவருக்குமே இலவச பொது பலன்கள், உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டுத்தொகைக்கும் உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்குங்கிறத நான் கொடுக்கறதா இருக்கேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர் இனிஷியலோட ப்ளஸ் உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த். சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருக்குது, ஸ்கூலில் ஒன்று கொடுத்துருக்கேன், பட் என்னுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது தான் சொன்னீங்கன்னா அந்த டேட் ஆஃப் பர்த் தான் எனக்கு வேணும். உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் இனிஷியலோட எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டலுக்கு இந்த நேம் எப்படி பொருந்திருக்கு, என்னென்ன பலன்களை கொடுத்துட்டு இருக்குங்கிற தகவல்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறதா இருக்கேன். கேட்டு பயன்பெறுங்கள். ராகுக்குரிய 4, 13, 22 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் உங்களுடைய ராசி கட்டத்தில் ராகு எந்த ராசி அமைப்பில் இருக்கோ அந்த அடிப்படையிலையும் இந்த ஜனவரி 2022 பலன்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக அமைய போகுதுங்கிற தகவலை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு துவக்கமாக இது அமைத்து தரும். குறிப்பாக ஏதேனும் ஒரு விஷயத்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக காத்திருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களாகட்டும் வியாபாரிகளாகட்டும் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது, டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது போன்ற நிகழ்வுகள் நிகழும். ஒரு சரியான உதவிகள் கிடைக்க பெறும், சரியான ஒரு பெரிய அளவில் ஜெயித்த மனிதர்களின் ஆதரவை பெறுவீர்கள். அதன் மூலமாக உங்கள் வாழ்வை நீங்கள் வளப்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஜனவரி 2022 உங்களுக்கு தரப்போகுது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. அதே போல் வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது உயரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இது இருக்கப்போகுது. வேண்டிய ஆபரண பொருட்கள் சேர்க்கை இது எல்லாமே வந்து கண்டிப்பாக உருவாகும். அதனால் இந்த மாதத்தை வந்து ஒரு நல்ல துவக்கமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சென்ற மாதங்களில் இருந்த நிகழ்வுகளை மனதில் வைத்து கொண்டு முயற்சிகள் மட்டும் செய்யாமல் இருந்துடாதீங்க. ஒரு கோல்டன் பீரியடாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுது. அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது நிச்சயம் வந்து ஒரு அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான ஒரு வெற்றி வாய்ப்புகள் இந்த மாத இறுதிக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை முதல் வாரத்தில் வரக்கூடிய 2 புதிய விஷயங்களை தூக்குவதற்கான ஒரு நல்ல தேதியாக அமைது. அதே போல் உங்களுக்கான பணம் காசு வர வேண்டிய நிலுவைத் தொகை ஏதேனும் இருந்துச்சுன்னா அது இந்த 2 உங்களுக்கு கிடைக்கும். ஒரு அனுகூலம் மிக்க ஒரு நல்ல தேதியாக அது அமைது. அதே போல் ஏதேனும் ஒரு பிரார்த்தனை செய்ய இது அதை வந்து முடிக்க வேண்டிய ஒரு விஷயம் விடுபட்டு போயிருந்துச்சுன்னா அது 1, 2, அல்லது 7 அமைத்து கொள்ளுங்கள். அந்த குலதெய்வ வழிபாடு அல்லது விடுபட்ட பரிகாரங்களை செய்து முடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இவ்வளோ நாள் அதை செய்ய முடியலைனாலும் இந்த தேதிகளில் அதை அமைச்சுக்கோங்க. மேற்கொண்டு வரக்கூடிய முன்னேற்றங்களுக்கு அதுவுமே காரணமாக அமையப்போகுதுன்னு சொல்லலாம். 2 பொறுத்தவரை உங்களுக்கு 8 அப்படிங்கிறது அனுகூலம் மிக்க தேதியாக அமைதுங்க. அதே போல் உங்களுக்கு மணி ஃப்ளோ அப்படிங்கிறதும் இந்த 8 இரண்டாவது வாரத்தில் உங்களுக்கு அமையும். பொதுவாக 8 வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் பொருந்திராது. உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய அந்த முதல் 8 வரக்கூடிய அந்த நாள் வந்து உங்களுக்கு அனுகூலம் மிக்க ஒரு நாளாக அமையிறதுங்கிறதே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான். அது அவ்வளோ சீக்கிரம் அமைஞ்சிராது, ஒரு நல்ல நாளாக அது அமைதான இந்த தடவை. அதே போல் 2 பொறுத்தவரை 13 இஷ்டதெய்வ வழிபாடுங்கிறத செய்துக்கோங்க. நிறைய அனுகூலம் மிக்க பலன்கள் அப்படிங்கிறது உருவாகும். 17, 3 பொறுத்தவரை அனுகூலம் மிக்க ஒரு நல்ல தேதியாக அது அமைதுங்க. அதே நாள் உங்களுக்கு மணி ஃப்ளோவும் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். 21 பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தேதியாக அமைதுங்க. 31
நான்காவது வாரத்தை பொறுத்தவரை பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நான்காவது வாரத்தை பொறுத்தவரை 30ஆம் தேதி பிரயாணங்களால் அனுகூலம்ங்கிறது ஏற்படும். 24ஆம் தேதி நான்காவது வாரத்தில் வரக்கூடிய 24 மணி ஃப்ளோவெல்லாம் கொடுக்கக்கூடிய, அதாவது பணம் காசு ஏதேனும் உங்களுக்கு வர வேண்டியது இருந்து இத்தனை நாள் வராமல் இருந்துச்சுன்னா அது கரெக்டாக கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அது அமையுது. ஆனால் நீங்களும் முயற்சி பண்ணணும். நமக்கு ஒரு தொகை வர வேண்டியது இருக்குது, இத்தனை நாளாக வரல, தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அதற்கான ஃபாலோ அப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வருமா வராதா எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே முன்கூட்டியே வந்து கேட்டு வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்து சேரக்கூடிய நாளாக இந்த 24 அமையுது. ஏதேனும் புதிய விஷயங்கள் பிளான் பண்ணி துவக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த நான்காவது வாரத்தை பொறுத்தவரை 27ஆம் தேதி அதை அமைத்து கொள்ளுங்கள். அது ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனில் போய் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அந்த விஷயங்கள்ங்கிறது நடக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டது உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலையும் உங்களுடைய ராசி அடிப்படையிலையும் கூறப்பட்ட பலன்கள். இந்த ஜனவரி 2022 இந்த பலன்கள் எந்த அளவுக்கு முழுமையாக நடக்கும்ங்கிறது தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய பெயர் எண்ணையுமே சரிபார்க்குங்க. உங்களுடைய பிறந்த தேதியில் பிறந்த தேதி ஒரு எண்ணாகவும் பிறந்த தேதியின் கூட்டியன் வேறு ஒரு நம்பராக வரும். இது கூட சேர்ந்து உங்களுடைய பெயருடைய நம்பரும் வந்து தனியாக அதுவும் செயல்படும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஓவரால் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கான பலன்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிறது உங்கள் பெயரை வைத்து நம்ம வந்து சரிபார்த்து கொள்வது நல்லதுங்க. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கும் பொழுது கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பணும். உங்களுடைய பிறந்த தேதி, ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த்து, ப்ளஸ் உங்களுடைய நேம் இனிஷியலோட அனுப்பணும். இந்த ரெண்டு தகவலையும் ஹெட்லைன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் அனுப்பி வைப்பேன். அந்த பொது பலன்களில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி என்ன விதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையில், உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தன்மைகள் என்ன, உங்களுடைய பெயர் எண் என்ன, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்திருக்கு, என்ன விதமான பலன்களை அது தரும் அப்படிங்கிற தகவல்கள்லாம் நான் வந்து இலவசமாகவே பதிவு பண்ணி அனுப்புகிறதா இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு 3 நாட்கள் டைம் கொடுங்க. சில பேர் வந்து அனுப்பிச்சிட்டு உடனேயே வந்து பதில் எதிர்பார்க்குறாங்க. இப்போ உங்களைப் போலவே நிறைய பேர் ஏற்கனவே அனுப்பிச்சவங்களுக்கு நான் வரிசைப்படி தான் நான் அந்த ரெக்கார்டிங்ஸ் நான் கொடுத்துக்கிட்டு வருவேன். அதனால் குறைந்தபட்சம் ஒரு 3 நாட்கள் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன். உங்களுக்கான பதில் கண்டிப்பாக அனுப்பப்படும் 3 நாட்களுக்குள். மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க. உங்களுக்கான அடுத்த பதிவில் இன்னும் நிறைய விளக்கங்களோடு நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். குடும்பத்தோடு ரொம்ப ஒரு மன அமைதிக்கான பிரார்த்தனையை முன்னெடுங்க. இந்த வருஷம் முழுக்கவே நிச்சயம் ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உருவாகட்டும்ங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை செய்துக்கிறேன் உங்களுக்காக. நன்றி.